நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்தங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கோவார் மொழியில் உள்ள சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லப்போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். தமிழ் சொற்களில் இன், இன், இம் போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிகவாரம் பிற மொழி சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். மேலும் காய் கொல்ட்டு வா, வாய் கொல்ட்டு கா என்ற சூத்திரத்தை கொண்டு நாம் இரு சொற்களை இப்பொழுது அணுகுவோம். கோவார் மொழியில் ஸ்ட்ரீம் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கொல் என்பதாகும். ஜிஓஎல். கொல் எனப்படும் சொல்லில் கா, ழா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் களி என்று படிக்கலாம். களி என்றால் கிரீக் என்பது பொருளாகும். ஊடே இம் என்ற எழுத்தை சொருகி படித்தோம் என்றால் குமிழ் என்று படிக்கலாம். குமிழ் என்றால் ஸ்ட்ரீம் என்பது பொருளாகும். மேலும் கோவார் மொழியில் மவுண்டன் பாஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கிரி என்பதாகும். ஜிஆர்ஐ. கிரி எனப்படும் சொல்லில் காரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. காய் குல்ட்டு வா, வாய் குல்ட்டு கா என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி அச்சொல்லை நாம் கணவாயிர் என்றே படிக்க வேண்டும். கணவாயிர் என்றால் மவுண்டன் பாஸ் என்பது பொருளாகும். காய் குல்ட்டு வா, வாய் குல்ட்டு கா என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி ஊடே இன் என்ற எழுத்தையும் கூட்டி படிக்கிறேன். கிரி, காரா, கணவாயிர், மவுண்டன் பாஸ். த தமிழ் வேர்ட் ஃபார் ஸ்ட்ரீம் இஸ் குமிழ். இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் கொல். த தமிழ் வேர்ட் ஃபார் கிரீக் இஸ் களி. இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் கொல். த தமிழ் வேர்ட் ஃபார் மவுண்டன் பாஸ் இஸ் கணவாயிர். இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் கிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.